ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிராமா ஸ்டோரிஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ரொம்ப ஆசையா விவிக்காக குவாங் கிஃப்ட் வாங்கிட்டு கடை விட்டு வெளியில வரா குவேங்கோட ஃப்ரெண்டு நடந்ததெல்லாம் சொல்றதுக்கு வரா அந்த கண்டினியூஷன் தான் இப்ப பார்க்க போறோம் குவேங்கோட ஃப்ரெண்டு அங்க வராரு இவ்வளவு நிறைய எங்க இருந்த ஏன் காலுக்கு ஆன்சரே பண்ணலன்னு கேக்குறாரு அதுக்கு குவேங் என்னோட போன்ல பேட்டரி இல்லை அப்படின்னு சொல்றான் நான் கிஃப்ட் வாங்குறதுக்காக ஷாப்பிங் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லும் போது யாருக்குன்னு அந்த பையன் கேட்கறான் அதுக்கு கிவன் யாருக்குன்னு உனக்கு தெரியாதா திரும்ப எதுக்கு இந்த கேள்வி கேட்கறன்னு சொல்றான் உனக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லும் கேர்ள்ஸோட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எதுன்னு கண்டுபிடிச்சி நீ தான் அந்த ஐடியாவை எனக்கு சொல்லி கொடுத்த அதுக்கு அந்த பையன் நீ ஸ்கூல் ஃபோரம் என்ன நடக்குதுன்னு பார்க்க வேலையானு கேட்கறான் ஆமால உன் ஃபோன் வேற பேட்டரி இல்லாம டெட் ஆயிடுச்சு ஸோ உன்னால எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் போறம்லயா என்ன நடந்துச்சு அப்படின்னு குவாங் கேட்கறான் அதுக்கு அவனோட ஃப்ரெண்டு இருக்க பிச்சரை காமிக்கிறான் குவென் ஷாக் தாங்காம என்னது இது என்னால நம்பவே முடியலன்னு சொல்றான் அதுக்கு அவனோட ஃப்ரெண்டு அம்மா விவியும் நேயவும் நேர்ல இருந்ததா எல்லாரும் பாத்துட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்காங்க அதுக்கு குவன் இது பாசிபிளே கிடையாதுன்னு சொல்ல அவனோட ஃப்ரெண்ட் போட்டோஸ் போய் சொல்லாது அது மட்டும் இல்ல இது போட்டோஷாப் பண்ணதும் கிடையாது அந்த போனை கொடுத்துட்டு அங்க இருந்து போறான் அந்த பையன் எங்க போற அப்படின்னு கேக்கும்போது நான் பேஸ்கெட் பால் கோர்ட்டுக்கு போறேன்னு சொல்றான் அதுக்கு அவனோட நீ கேம் முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் சீன்ல ஈரனும் நானாவும் ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருக்காங்க நானா ஈரனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா நீ இந்த விஷயத்துக்காக ரொம்ப அப்செட் ஆகாத அவங்க உண்மையாலுமே டேட்டிங் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படியே நாளும் நேகே கொஞ்ச நாளே ரியலைஸ் பண்ணுவாரு இது தப்பான முடிவுன்னு விவியோட கேரக்டரும் நமக்கு தெரியும் அவ ஒரு நல்ல பொண்ணு கிடையாது ஆளுக தூந்த மாதிரி மாறிக்கிட்டே இருப்பா அப்படின்னு சொல்றான் என்னதான் சொன்னாலே ஈரனுக்கு சம கடுப்பு இதெல்லாம் தான் எனக்கு எதுக்காக என்ன கேமுக்கு இழுத்துட்டு போனேன் அதுக்கு நானா சொல்றா இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியாது நான் உனக்காக தானே எங்க கூட்டிட்டு போனேன் ஈரன் கேக்குறா எனக்காகவா ஆனா எதாவது ஒர்க் அவுட் ஆச்சா எல்லாமே பிளாட் ஷோ தான் இப்போ என்ன ஆச்சு அங்க போய் வீவியும் நேகையும் ஒன்னா இருக்காங்கன்னு ஸ்கூலுக்கே தெரிஞ்சிருச்சு காலேஜ்ல இருக்க எல்லாத்துக்கிட்டையும் அசிங்கப்பட்டதுதான் மிச்சம் அங்க இருக்கவங்க எல்லாம் என்ன பத்தி என்ன நினைச்சிருப்பாங்க அப்படின்னு திட்டுறா அதுக்கு நானா சொல்றான் அங்க இருக்கவங்களுக்கு தான் நீ உனக்கு நேகை பிடிக்கும்னு தெரியாதே அப்படின்னு சொல்றான் ஈரன் அவளோட போன் எடுத்து நானா கிட்ட காமிக்கிறா இங்க பாரு என்னை பத்தி எப்படி எல்லாம் மெசேஜ் பண்ணிருக்காங்க அதுல இருக்க எல்லா மெசேஜும் விவிய பத்தி புகழ்ந்து போட்டிருக்காங்க அதே மாதிரி ஈரன் லைஃப்ல எல்லாமே சொதப்பலா நடந்திருக்குன்னு கிண்டலா போட்டிருக்காங்க ஈரன் கேக்குறா இப்போ சொல்ல என்ன பண்றது அப்படின்னு நானா சொல்றா கொஞ்சம் கூல் டவுன் ஆகு இன்னைக்கு நைட் நல்லா ரெஸ்ட் எடுன்னு எவ்வளவோ சமாதானப்படுத்தி பாக்குறா கோமா இருக்க ஈரன் அங்க இருந்து கிளம்பிடுறா நானா தனக்கு தானே பேசிக்கிறான் இவளால நேஹேவ கரெக்ட் பண்ண முடியலனா அதுக்கு என்ன ப்ளேம் பண்றா என்ன மட்டும் தான் இவளுக்கு பாசி பண்ண முடியுது நேஹே இவளை இக்னோர் பண்ணான்றதுக்காக என் மேல பழிய போட்ட நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்கா அங்க இருந்து அவளும் கிளம்பும் போது குவாங்கும் அவனோட ஃப்ரெண்ட் வீவிய பத்தி பேசிட்டு இருக்கத நோட் பண்றா அவனோட ஃப்ரெண்ட் வீவின்ற மாதிரி பொண்ணுங்க எல்லாம் சத்தியமா நீ நம்பி இருக்க கூடாது இந்த மாதிரி பொண்ணுங்க எல்லாம் நம்மனா இந்த நிலைமைக்குதான் கொண்டு வந்து விடுவாங்க நான் சொல்றத கொஞ்சம் கேட்டுட்டு குடிக்கிறது நீ யாருக்கு தான் ஹார்ட் பிரேக் ஆகுல லவ் ஃபெயிலியர் ஆயி ஒண்ணு கம்பர் போன போது விவி எல்லாம் ஒர்த்தே கிடையாது இதுதான் சாக்குனு நானா அவங்க பேசுறது எல்லாத்தையும் வீடியோல கேப்சர் பண்ணிட்டு இருக்கா அதுக்கு குவான் சொல்றான் எனக்கு ஹார்ட் பிரேக் ஆனது அடுத்த விஷயம் ஆனா அவளை பத்தி நான் பூரா ஜட்ஜ் பண்ணிட்டேன் நான் எப்பயுமே ஸ்மார்ட் திங்கர் தான் யோசிச்சிருக்கேன் ஆனா எப்படி விவிய பத்தி மட்டும் இப்படி கேரக்டர் புரிஞ்சுக்காம ஏமாந்தேனே தெரியலன்னு சொல்றான் அதுக்கு அவன் ஃப்ரெண்டு சொல்றான் உன்னோட வழிய என்னால உணர முடியுது விவி மாதிரி அழகான பொண்ணுங்கெல்லாம் தான் அரகண்டா இருப்பாங்க இத பத்தி நான் மேல எதுவும் பேச விரும்பல

அதுக்கு அவனோட ஃப்ரெண்டு ஆமா இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு எல்லாம் ஆஸ்கரை கொடுக்கலாம் கொடுக்கலாம் அவங்களோட நடிப்புக்காக இன்னைக்கு நல்லா நீ போய் தொங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு காலையில் கேம்லேயும் அவளை பிரேக்அப் பண்ணிடுன்னு சொல்கிறான் அதுக்கு குவன் நான் எதுக்கு பிரேக்கப் பண்ணும் அவளால் நடிக்க முடிஞ்சால் என்னாலேயும் நடிக்க முடியும் நாளையிலேருந்து நான் எப்படி நடிக்கிறேன்றதை மட்டும் பாரு விவியை சும்மாவே விட போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறான் நெக்ஸ்ட் சீனில் நேயே மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டின்னர் ட்ரீட்ல இருக்காங்க அது முடிஞ்சதும் நேயோட ரூம்மேட்ஸை தவிர மீதி எல்லாரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க யூ தூரத்தில் உட்காந்துருக்கனால நேயே பக்கத்தில் உட்காந்துட்டு உன்னோட லைஃபை ரிஸ்க் எடுத்து என்னை காப்பாத்திருக்க அதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்கிறாரு அதுக்கு நேயே சொல்கிறாரு ஆமாம் நான் உன்னை காப்பாற்றினேன் நான் என்னோட லைஃப்பை ரிஸ்க் எடுக்கல அப்படிங்கிறாரு நீ மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக நான் அங்கேருந்து அந்த ட்ரக்லேருந்து நான் அவாய்ட் ஆகிருப்பேன் அப்படிங்கிறாரு அதுக்கு எங்க கேட்குறாரு அது அவ்வளோ ஷியராக சொல்றியானு நேயே சொல்றாரு அந்த ட்ரக்கு கொஞ்சம் சேஃபாக தான் வந்துச்சு என்னதான் அது அன்எக்ஸ்பெக்டடாக வந்தாலும் மினிமம் ஹார்மில் தான் அது முடிஞ்சிருக்கும் எங் சொல்றது நடந்ததெல்லாம் போகட்டும் இப்போதான் நீ ஆக்சிடென்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிகவர் ஆயிருக்க ரொம்ப குடிக்காத அப்படின்னு சொல்றாரு அதுக்கு நேயே இவ்வளோ நேரம் இல்லாமல் குடிச்சு முடிச்சப்பறம் சொல்ற இதுல ஆல்கஹால் கண்டென்ட் ரொம்பவே கம்மியா இருக்குன்னு சியர்ஸ் பண்ணி திருப்பி அங்க இருந்து யூ ரொம்ப சோகமா கிளம்புறாரு அப்போதான் எங் சொல்றாரு இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல வேணான்னு எங்கள்கிட்ட சொல்லி வச்சிருந்தான் ஆனா எம்பரேசிங்கா இருந்தாலும் பரவாயில்லன்னு உங்ககிட்ட சொல்லிட்டான் கொஞ்சம் போதையில இருக்கனால ஒரு ஒலறிட்டான் அப்படின்னு சொல்றாரு சொன்னதுக்கு தான் ரிக்ரெட் பண்ண போறான்னு சொல்றாரு ஹோமே அங்க இருந்து எக்ஸ்கியூஸ் பண்ணும் போது எதர்ச்சியா அவங்களோட காலேஜ் கெஃபடேரியால ஒர்க் பண்றவர் ஒரு செஃப பாக்குறாரு அவர் கிட்ட போயிட்டு கெஃபடேரியால தானே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ அங்க ஒர்க் பண்றது இல்லையான்னு கேக்குறான் அந்த செஃப் பேருக்கோ அவர் அவர் நான் இங்க நைட் ஷிஃப்ட் மட்டும் பாப்பேனும் அதுக்கு ஹோமே சொல்றான் உங்களோட ஃபுட்டே பர்டிகுலரா ரொம்பவே டேஸ்டா இருக்கு அந்த டேஸ்ட் சிமிலாரிட்டி இங்கேயும் தெரிஞ்சது தான் காலேஜ்ல நீங்க இருக்க பர்டிகுலர் கெஃபட்டேரியாவா பாத்து வருவேன் அதுக்கு அந்த ஷிஃப்ட் தெரியும்னு சொல்றாரு அதுக்கு ஹோமே என்ன தெரியுமா உங்களுக்கு சில டிஷ்லாம் எல்லாம் காலேஜ்ல ரொம்ப நல்லா இருக்கு சில டிஷ் சுமாரா இருக்குன்னு சொல்றான் அதுக்கு ஷெஃப் கோ சொல்றாரு எல்லா டிஷ்ஷையும் நான் சமைக்கிறது இல்லை அப்படின்னு அவரு சமைக்கிற டிஷ்ஷஸ் மட்டும் ஒரு லிஸ்ட்ல கொடுக்கறாரு நெக்ஸ்ட் சீனில் விவி ரூமில் எவ்வளோ குறைந்த படுத்து பார்த்தாலும் அவளுக்கு தூக்கமே வரல நேயை கூட என்னென்ன நடந்துச்சோ அதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது அந்த டைமில் எர்சி முழுகிறா அவளுக்கு உடம்பு முடியலன்னு அவள் ரூம்மேட்ஸ் கிட்ட சொல்கிறதுனால எல்லாரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க நேற்றுக்கு மாஸ்டர் நேகி தானே ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தாரு அதை சாப்பிட்டு செரிக்கிற கெப்பாசிட்டி எனக்கு இல்லையோ என்ன மாதிரி காமன் பீப்புளோட ஸ்டொமக் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு முடியலையோ அப்படின்னு கேட்க போய் விவி சொல்றா நாங்க எல்லாரும் சாப்பிட்டோம் நாங்க எல்லாம் நல்லா தானே இருக்கோம் நீ அவரை ப்ளேம் பண்றது முதல்ல நிப்பாட்டு நீ சிசியோட டயட் டீ குடிச்சியா அப்படின்னு கேக்கும் போது திருட்டு முழி முழிக்கிறா விவி கிட்ட சொல்ற நீ அழகா மட்டும் இல்ல ரொம்ப கை வேண்டாவும் பாத்துக்கிற அதனாலதான் நேஹிக்கு உன்ன புடிச்சிருக்கு அப்படிங்கிறா விவி அவளோட போனை கடன் வாங்கிட்டு நேஹி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணும் ஏற்கனவே மணி ஏலாச்சு எனக்காக வெயிட் பண்ண வேணாங்கிறத சொல்லணும் போன் எடுத்துட்டு வெளியில போறா ஒரு சடன் ஷாக்கிங்கு நேஹேவே அங்க வந்து நிக்கிறாரு விவிக்கு என்ன சொல்றதுனே தெரியாம தலை சொரிஞ்சிட்டு நிக்கிறா ஒரு வழியா டிஸ்சார்ஜ் ஆகி மீதி எல்லாரும் நேஹே கூடவே கார்ல கிளம்பிட்டு இருக்காங்க கார்ல போகும்போது விவி தனக்கு தானே சொல்லிக்கிறா ஃபர்ஸ்ட் டே டேட்டிங் இன்னைக்கு இன்னைக்கே என்னோட கேரக்டரை அவர் புரிஞ்சிருப்பாரு இப்போ என்ன பண்றது இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும்னு யோசிச்சுட்டே வரா எர்சி கேக்குறா எப்படி திடீர்னு நேஹே அங்க வந்தாருன்னு அதுக்கு ஜியோலிங் சொல்றா மார்னிங் நானு டா கிட்ட ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை எல்லாம் சொன்னேன் அவன் நான் இத நேஹேக்கு சொல்லியிருக்கணும் அதனாலதான் நம்ம பிக்கப் பண்றதுக்கு அவர் வந்திருக்காருன்னு சொல்றான் எர்சி சொல்றா நம்ம மாஸ்டர் நேஹே நம்மளும் வந்து பிக்கப் பண்றது நல்லாவே இல்லை அவருக்கு ட்ரபுள் கூடாதுன்னு சொல்றா அதுக்கு சிசி ரிப்ளை பண்றா அதனால என்ன இப்போ அவரும் நம்ம ஃபேமிலியை சேர்ந்தவர் தானே விவி அந்த சுச்சுவேஷனை சமாளிக்கிறதுக்காக ஆமா ஆமா இப்போ அவரும் நம்ம ஃபேமிலி ஆயிட்டாரு அப்படி அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா இது கேட்டுட்டு நேஹி நீங்க இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல தானே சோ நம்ம ஏதாவது ஃபுட் வாங்கிட்டு போலான்னு சொல்றாரு விவி யோசிக்கிறா நேஹே எவ்வளவு ஸ்வீட்டா இருக்காரு இந்த ஆக்வர்ட் மூமெண்ட்லயும் என்ன எப்படியாவது காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு அதுக்கு ஜியோலிங் சொல்றா இல்ல அதெல்லாம் தேவையில்ல நீங்க எங்களை கூட்டிட்டு வந்த பெரிய ஹெல்ப் அதுக்கு நேஹே நம்மளதான் ஃபேமிலி ஆயிட்டோமே வரி பண்ணாதீங்கன்னு சொல்றாரு சோ கார்ல இருந்து இறங்கிட்டு அரிசியை நாங்க மேல கூட்டிட்டு போறோம்னு சொல்றாங்க பண்ண உதவிக்கு நன்றினு சொல்லிட்டு நேஹேட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க உனக்கு ப்ரிப்பேர் பண்ண டைம் வேணுமானு விவி கிட்ட கேக்குறாங்க கேட்கிறாரு ப்ரிப்பேர் எதுக்காக பண்ணணும் அப்படின்னு புரியாம கேட்கிறா விவி நீ கிளம்புறதுக்கு வெறும் த்ரீ மினிட்ஸ் தான் ஆகணும் உன் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு போனாங்க அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காதீங்கன்னு சொல்றா விவி நானும் கிளம்புறேன்னு சொல்லிட்டு பாய் என்ன சொல்லிட்டு நெகை கிட்ட வந்து ஓடுறா விவி தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா ரூம்ல சிசையும் ஜியோலிங்கும் ஃபுட் எடுத்துட்டு வந்திருக்காங்க எட்ஸி சிஸ்டத்துல உட்காந்து ஏதோ ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கா ஆஃபர் நிறைய போட்டிருக்காங்கன்னு விவிய கூப்பிடுறா ஃபோர் ரூம்ல நிறைய பிக்சர்ஸ் ஒன்ன பத்தியும் நேகையை பத்தியும் அப்லோட் பண்ணியிருக்காங்க பாஸ்கெட் பால் கோர்ட்ல நீயும் அவரும் கைப்பிடிச்சிட்டு பிக்கு ஃபோட்டோலாம் அப்லோட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும்போது பதறி அடிச்சு ஓடி வர விவி விவி இந்த பிக்சர்லாம் எப்படி எடுத்து போஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறா அதுக்கு கெல்சி சொல்கிறா எல்லாரும் காசப்பிங்லே பண்ணிட்டு இருக்காங்க நீங்களும் நீகவும் எவ்வளோ நாளா டேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எர்சி டென் ஓ கிளாக் தான் ஷாப்பிங் சொல்லிட்டு கரெக்டா அது டைமும் ஆகும் போது எர்சியும் ஜியோலிங் சிசி எல்லாரும் சேர்ந்து அந்த ட்ரெஸ் பார்த்து ஷாப் பண்ணிருக்காங்க கரெக்டா அப்பதான் நேகவும் விவிக்கு கால் பண்றாரு நீ முடிச்சுட்டியான்னு கேட்கும் ஆமான்னு சொல்றா எப்போ ஸ்டடி அவருக்கு போறேன்னு கேக்குறாரு அதுக்கு விவி சொல்றா எக்ஸாம் அவர் இருக்கிறதுனால எல்லா ஸ்பாட்டுமே ஃபுல்லா இருக்கும் என்னால எந்த ஸ்பாட்டையும் உங்களுக்காக பிடிச்சு வைக்க முடியுமான்னு தெரியலன்னு சொல்றா அதுக்கு ஹீரோ சொல்றாரு ஒரு அமைதியான பிளேஸ் இருக்கு அங்க ஒண்ணு கூட்டிட்டு போறேன்னு சொல்றாரு வீவியும் ஓகேன்னு சொல்றாரு ஷார்பா ஹீரோவும் வந்து நிக்கிறாரு விவி எங்க போறோம் அப்படின்னு சொல்லும் போது நான் உனக்கு அங்க போனோட்டி சொல்றேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு இவங்க சைக்கிள்ல ரைட் பண்ணி தான் திரும்பவும் டாக் ஆஃப் த டவுன் மாறுது விவி சொல்றா நம்மளோட போட்டோஸ் தான் ஆன்லைன் ஃபுல்லா இருக்கு இனிமே யார் பார்த்தாலும் எனக்கு பெருசா கவலை வர போறது இல்லைன்னு சொல்றா லைப்ரரிக்கு போறோமான்னு கேக்குறா அது அதுக்கு நேகே சொல்கிறார் இல்லை கேம்பஸ் விட்டு வெளியில் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு இந்த எபிசோட் இப்படி தான் முடியுது ஃபஸ்ட் டேட்டு சொதுப்பிடுச்சு ஆனால் இந்த டேட் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போகுதுன்னு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க